Today we discuss about the construction of the transformers. முதல்ல நம்ம transformer அப்படின்னா என்னன்னு பார்த்தலாம். Transformer is the static power converting device without the changing the frequency. Frequency change இல்லாம பவரை வந்து கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ். டிரான்ஸ்ஃபார்மர் ஒரு சர்க்கியூட்ல இருந்து இன்னொரு சர்க்கியூட்டுக்கு வந்து பவரை வந்து டிரான்ஸ்ஃபார்ம் பண்றதுக்கு வந்து யூஸ் பண்றாங்க. டிரான்ஸ்ஃபார்மர் எப்பவுமே வந்து எலக்ட்ரிக்கலா ஐசோலேட்டட் பண்ணி வச்சிருப்பாங்க, பட் மேக்னெட்டிக்கலி லிங்க்ல இருக்கும். டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் அப்படிங்கிற பிரின்சிபல்ல வந்து ஒர்க் ஆகுது. இந்த மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் அப்படின்னா நத்திங் பட் கன்சிடர் டூ காயில்ஸ். ஒரு காயில நம்ம வந்து வோல்டேஜ் சோர்ஸ் கொடுக்கும் பொழுது காயில வந்து பிளக்ஸ் கிரியேட் ஆகுது. ஃபர்ஸ்ட் காயில கிரியேட் ஆன பிளக்ஸ் வந்து ஏர் மீடியத்தின் மூலமா செகண்ட் காயில இன்டியூஸ் ஆகுது. சிம்பிளி நம்ம ஒரு காயில வந்து பிளக்ஸ வந்து ப்ரொடியூஸ் பண்ணும்போது அது அதோட நெய்பர்ஹுட்ல இருக்க இன்னொரு காயில வந்து இன்டியூஸ்ட் ஆகுது. இதுதான் வந்து மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த பிரின்சிபல்ல தான் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்து ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட் வி டிஸ்கஸ் அபவுட் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர். சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மர்ல என்னென்ன பார்ட்ஸ் இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் மேக்னெட்டிக் கோர், பிரைமரி வைண்டிங், தென் செகண்டரி வைண்டிங், தென் இன்சுலேட்டிங் மெட்டீரியல். ஃபர்ஸ்ட் வி டிஸ்கஸ் அபவுட் த மேக்னெட்டிக் கோர். மேக்னெட்டிக் கோரை வந்து அயன்ல வந்து மேக் பண்ணிருப்பாங்க. இந்த மேக்னெட்டிக் கோரை ஸ்மால் ஸ்மால் ஸ்லைஸா லேமினேட் பண்ணி வச்சிருப்பாங்க. எதுக்கு மேக்னெட்டிக் கோர் இப்படி லேமினேட் பண்ணி வச்சிருக்காங்கன்னா, டு ரெடியூஸ் த அயன் லாஸ். டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்தளவு வி ஹாவ் அ டூ லாசஸ், ஒன் இஸ் த அயன் லாசஸ், அனதர் ஒன் இஸ் த காப்பர் லாஸ். அயன் லாசஸ் ஆல்சோ கிளாசிஃபைட் அஸ் எடி கரண்ட் லாஸ் அண்ட் ஹிஸ்டெரெசிஸ் லாஸ். இந்த ரெண்டு லாஸையுமே ரெடியூஸ் பண்றதுக்காக மேக்னெட்டிக் கோரை வந்து லேமினேட் பண்றாங்க. மேக்னெட்டிக் கோரை 0.35 mm டு 0.5 mm வரைக்கும் இருக்கிற சின்ன சின்ன ஸ்லைசஸ் ஆஃப் மெட்டீரியலா வந்து லேமினேட் பண்ணும் பொழுது எடி கரண்ட் லாஸ் வந்து ரெடியூஸ் ஆகுது. அட் தி சேம் டைம் குட் மேக்னெட்டிக் மெட்டீரியலான சிலிகான் மெட்டீரியலை யூஸ் பண்ணும் பொழுது வந்து ஹிஸ்டெரிஸ் லாஸும் ரெடியூஸ் ஆகுது. மேக்னெட்டிக் கோரை இப்படிதான் லேமினேட் பண்றாங்க. நெக்ஸ்ட் வி டிஸ்கஸ் அபவுட் த வைண்டிங். சிங்கிள் ஃபேஸ் டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்தளவு நமக்கு டூ வைண்டிங் இருக்கு. ஒன்று வந்து பிரைமரி வைண்டிங், இன்னொன்று வந்து செகண்டரி வைண்டிங். பிரைமரி வைண்டிங் இன்புட் சைட்டோட கனெக்ட் ஆயிருக்கும், இதுக்கு நம்ம ஏசி சப்ளை கொடுக்கணும். தென் செகண்டரி வைண்டிங் அவுட்புட் சைட்ல கனெக்ட் ஆயிருக்கும், இதுல இருந்து நம்ம அவுட்புட் எடுத்துக்கலாம். பை த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்மர் கிளாசிஃபைட் ஆஸ் த டூ டைப்ஸ், ஒன் இஸ் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர், அனதர் ஒன் இஸ் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர்னா நம்பர் ஆஃப் த டேர்ன்ஸ் இன் பிரைமரி வைண்டிங் குறைவா இருந்து நம்பர் ஆஃப் த டேர்ன்ஸ் இன் செகண்டரி வைண்டிங் அதிகமா இருந்தா அது ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். இது கம்மியான வோல்டேஜை அதிகமான வோல்டேஜா மாத்தி தரும். நெக்ஸ்ட் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர், நம்பர் ஆஃப் த டேர்ன்ஸ் இன் பிரைமரி வைண்டிங் அதிகமா இருந்து நம்பர் ஆஃப் த டேர்ன்ஸ் இன் செகண்டரி வைண்டிங் குறைவா இருந்துச்சுன்னா இது வந்து ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். அதாவது அதிகமான வோல்டேஜை கம்மியான வோல்டேஜா மாத்தி கொடுக்கறது. நெக்ஸ்ட் பை வைண்டிங் டிரான்ஸ்ஃபார்மர் கிளாசிஃபைட் அஸ் டூ டைப், ஒன் இஸ் ஷெல் டைப், அனதர் ஒன் இஸ் த கோர் டைப். ஷெல் டைப் அப்படின்னா போத் பிரைமரி வைண்டிங் அண்ட் செகண்டரி வைண்டிங் ரெண்டையுமே சென்ட்ரல் லிம்ப்ல வைண்டிங் பண்ணியிருப்பாங்க. அது எப்படின்னா, அதாவது சென்ட்ரல் லிம்ப்ல பிரைமரி வைண்டிங், தென் இன்சுலேட்டிங் பேப்பர், தென் செகண்டரி வைண்டிங், தென் இன்சுலேட்டிங் பேப்பர், இப்படி வைண்டிங் பண்ணியிருப்பாங்க. ஷெல் டைப் டிரான்ஸ்ஃபார்மர்ல போத் பிரைமரி வைண்டிங் செகண்டரி வைண்டிங் ரெண்டுமே ஒரே லிம்ப்ல தான் இருக்கும். அதை செப்பரேட் பண்றதுக்காக இன்சுலேட்டிங் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. தென் கோர் டைப் டிரான்ஸ்ஃபார்மர். கோர் டைப் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னா பிரைமரி வைண்டிங் செகண்டரி வைண்டிங் ரெண்டையுமே வந்து தனித்தனியா பண்ணியிருப்பாங்க. அதாவது ஒரு லிம்ப்ல வந்து பிரைமரி வைண்டிங் பண்ணியிருப்பாங்க, அனதர் லிம்ப்ல வந்து செகண்டரி வைண்டிங் பண்ணியிருப்பாங்க. இந்த ரெண்டு வைண்டிங்க்கு இடையில ஏர் மீடியம் இருக்கும். இட் இஸ் கோர் டைப் டிரான்ஸ்ஃபார்மர். தென் ஃபைனலி சம் பாயிண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா, டிரான்ஸ்ஃபார்மருக்கு எப்பவுமே வந்து ஏசி சப்ளையை தான் இன்புட்டாக தரணும். எதனாலனா ஏசி சப்ளை மட்டும்தான் வேரியபிள் ஃப்ளக்ஸை கிரியேட் பண்ணும். சப்போஸ் நம்ம டிசி சப்ளை கொடுத்தோம்னா ஃப்ளக்ஸ் வந்து வேரியபிள் ஆகாது, அது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். அதனால வந்து நெய்பர்ஹுட் சர்க்கியூட்டில் வந்து இஎம்எஃப் கிரியேட் ஆகாது. தென் செகண்ட் பாயிண்ட், சர்க்கியூட் எப்பவுமே க்ளோஸ்டு சர்க்கியூட்டாக இருந்தால் மட்டும்தான் டிரான்ஸ்ஃபார்மரில் அவுட்புட் வரும். ஏன்னா செகண்டரி வைண்டிங்கில் நம்ம லோடு தரும்போது தான் அவுட்புட் நமக்கு கிடைக்கும். தேர்டு பாயிண்ட், எலக்ட்ரிக்கல்ல மிகவும் முக்கியமான லாஸ்ல ஒன்று ஓம்ஸ் லா. இந்த ஓம்ஸ் லாவை டிரான்ஸ்ஃபார்மர் மட்டும் ஒபே பண்ணாது. ஓம்ஸ் லா படி கரண்ட் அதிகமானா வோல்டேஜ் அதிகமாகணும். பட் ஹேர் வோல்டேஜ் அதிகமாச்சுன்னா
கரண்ட் குறையும், வோல்டேஜ் குறைஞ்சிச்சுன்னா கரண்ட் அதிகமாகும். அதனால டிரான்ஸ்ஃபார்மர் ஓம்ஸ் லாவை ஒபே பண்ணாது. தென் ஃபோர்த் பாயிண்ட், மேக்னெட்டிக் கோர் இல்லாம டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஒர்க் ஆகுமா அப்படின்னா ஒர்க் ஆகும், ஆனா அதுல வந்து லாசஸ் அதிகமா இருக்கும். டிரான்ஸ்ஃபார்மரை பொறுத்த அளவுக்கு ரெண்டு லாஸ், ஒன்று வந்து அயன் லாஸ், இன்னொன்று காப்பர் லாஸ். அயன் லாஸ் கிளாசிஃபைட் ஆஸ் த டூ லாசஸ், எடி கரண்ட் லாஸ், ஹிஸ்டெரெசிஸ் லாஸ். டிரான்ஸ்ஃபார்மர்ல இருக்கிற மேக்னெட்டிக் கோரை ரிமூவ் பண்ணிட்டா டிரான்ஸ்ஃபார்ம் ஒர்க் ஆகும், பட் எடி கரண்ட் லாஸ், ஹிஸ்டெரெசிஸ் லாஸ் இந்த ரெண்டு லாஸுமே இன்க்ரீஸ் ஆகும்.